வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட பீடத்தின் சார்பாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறைய ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நிறைய அன்பர்கள் ஆதரவு தர்றீங்க நிறைய அன்பர்கள் பார்க்காமலேயே இப்படி ஒரு ஜோதிடர் யூடியூப் சேனலில் பேசிகிட்டு இருக்காரு அவர்கிட்ட ஜாதகம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சிபாரிசு செய்கிறீங்க பார்த்த உள்ளங்களும் நிறைய பேருக்கு சிபாரிசு செய்கிறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் எங்களுடைய நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நிறைய உங்களுக்கு தெரிந்த அன்பர்களுக்கு முகநூல் அன்பர்களுக்கு எங்கள் நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நான் நிறைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம் நாங்கள் பார்க்குற பிரசன்ன முறை ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு பிரசன்ன முறை அதாவது இதில் வந்து ஒரு நம்பர்ஸ் போட்டிருப்பேன் இந்த இதில் ஸோ ஒரு வாட்ச் இருந்தால் போதும் ஒருத்தருக்கு ஜாதக கட்டம் தேவையில்லை வாட்சை வச்சே ஜோதிடம் சொல்லலாம் அவங்க வந்து உக்காந்த உடனே இதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டு அவங்களே ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டது உண்டு இப்போ உதாரணமாக ஒரு கட்டத்தை வந்து ஒரு 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 கட்டத்தை வந்து ஒரு மணின்னு வச்சுக்கோங்க மேசம் ஒரு மணி ரிசர்வ் ரெண்டு மணி மிதனம் மூணு மணி கடகம் நாலு மணி சிம்ம அஞ்சு கன்னி ஆறு துலாம் ஏழு விருச்சிகம் எட்டு மணி தனுசு ஒம்பது மணி மகரம் பத்து மணி கும்பம் பதினோரு மணி மீனம் பன்னெண்டு மணி அதே மாதிரி ஒவ்வொரு ராசியும் அஞ்சு நிமிஷமாக பிரிச்சுருக்கேன் மேசராசி அஞ்சு நிமிஷம் ராசி பத்து நிமிஷம் மிதனராசி பதினஞ்சு நிமிஷம் கடகராசி இருபது நிமிஷம் கன்னி சிம்மம் வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் கன்னி முப்பது நிமிஷம் துலாம் முப்பத்தஞ்சு விருச்சிக நாற்பது தனுசு நாற்பத்தஞ்சு அதாவது நாற்பது டு நாற்பத்தஞ்சு மகரம் வந்து நாற்பத்தஞ்சி டு ஐம்பது கும்பம் வந்து ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு மீனை வந்து ஐம்பத்தஞ்சி டு அறுபது அதாவது இந்த பன்னெண்டு ராசியை பன்னெண்டு மணி நேரமாகவும் பன்னெண்டு ராசியை ஐந்து ஐந்து நிமிடமாகவும் பிரிச்சுருக்கு அப்போ பன்னெண்டஞ்சா அறுபது நிமிஷம் ஸோ இப்போ உதாரணமாக நான் ஒரு தடவை மதுரையிலேருந்து காரில் பிரயாணம் இருக்கேன் என்னுடைய நெருங்கிய நண்பர் அவர் அவர் காலையில் எட்டு மணி முப்பத்தெட்டு நிமிஷத்துக்கு கூப்பிட்றாரு இப்போ விருச்சியத்தில் பார்த்தீங்கன்னா எட்டு மணின்னு போட்டிருக்கோம் முப்பத்தஞ்சிலருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆறுடம் வந்து விருச்சயத்தில் தான் இருக்கோம் அப்போ எட்டு மணி முப்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு அவர் என்னை கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அவரே சொல்கிறார் நான் கேரளாவில் இருக்கேன் மாதிரி கேரளாவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா கேரளாவில் இருக்கீங்கன்னா ஏதாவது ஆயுர்வேதிக் ஆயுர்வேதிக் மசாஜ் சென்டரில் ஸோ ட்ரீட்மெண்டில் இருக்கீங்களா அங்கே உங்களுக்கு இனிமா கொடுத்து ஒரு ஆயில் மசாஜ் மாதிரி இந்த சவட்டி உளிச்சல் பிளிச்சல்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருக்கீங்களா ஒரு நீர்நிலைக்கு பக்கத்தில் ஒரு பீச்சுக்கு பக்கத்தில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்ட உடனே அவர் ரொம்ப ஷாக்காகி எங்கள் பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்குறாரு சரி உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த மசாஜ் பண்ணுறார் இல்லையா அவர் பேர் உன்னி கிருஷ்ணனா உன்னி மேனனா ஆயில் மசாஜ் தான் பண்ணிகிட்ருக்கீங்களா இனிமா கொடுத்துருக்கா உங்களுக்கு இப்போ இங்கே உள்ளே வந்து இப்போ அந்த அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு மூணு நாள்லேருந்து ஒரு நாலு நாளைக்குள்ளே இருக்குமா இது நாலாவது நாள் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவர் ஆக்சுவலாக அவர் பேர் உன்னி கிருஷ்ணன் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாரு ஸோ ஆயில் மசாஜ் அதெல்லாம் நான் இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் எனக்கு இனிமா கொடுத்துருக்காங்க ஸோ வைரஸ் சுத்தம் பண்ணுறதுக்காக இனிமா கொடுத்துருக்காங்க ஏதோ பக்கத்தில் இருக்கீங்களா என்னங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டு அங்கங்கே திரும்புகிறார் ஐயோ பக்கத்துலலாம் இல்லை ஸோ நீங்கள் கூப்பிட்ட நேரத்துக்கு இப்படி சொல்ல முடியும் அவர் ரொம்ப மிராக்கல் ஆகிட்டார் இது எப்படி சொன்னோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட பதிவிடுறேன் இது வந்து விருச்சிகராசி இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் அனுசம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருச்சிகத்துக்குள்ளே வரும் விசாகம் வந்து குருவோடய நட்சத்திரம் ஸோ நான் கேட்டது குருவாயூர் பக்கத்தில் ஏதாவது பீச்சு பக்கத்தில் இருக்கீங்களான்னு கேட்டேன் குருவாயூர் பக்கத்தில் குரு விசாகம் வந்து குரு ஸோ குருவாயூர் பக்கத்தில் ஒரு பீச் இது வந்து விருச்சிகம் வந்து ஒரு நீர்நிலை ஒரு நீர்நிலை பக்கத்தில் அப்படின்னா பீச்சு பக்கத்தில் ஒரு ரிசார்ட்டில் இருக்கேன் ஒரு எட்டுங்கிறது மருத்துவம் மருத்துவ முறை மருத்துவமனை எட்டாம் இடமும் சொல்லலாம் அது விசாக நட்சத்திரம் வந்து குருவாயூரை சுட்டி காட்டும் அனுசம் சனியோட நட்சத்திரம் சனி தான் ஆயில் என்ன அங்கே இருக்கக்கூடிய கேட்ட நட்சத்திரம் புதன் புதன் அப்போ புதனுடைய புதனுடைய அதிதேவதை யார் கிருஷ்ணர் அப்போ சனிங்கிறது உயிர் உண்ணி அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் வந்து பெருமாள் அப்போ தமிழ்நாட்டில் உன்னி கிருஷ்ணன் யாரும் பேர் வைக்க மாட்டாங்க அவங்க கேரளாவில் தான் பேர் வைப்பாங்க உன்னி கிருஷ்ணர் உன்னி மேனன் அப்படின்னு ஸோ உன்னி கிருஷ்ணருங்கிறத நான் அதை வச்சு தான் எடுத்தேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்தவங்க பேர் உன்னி கிருஷ்ணரானு சரி இனிமான்னு எப்படி எடுத்தோம்னா இது எட்டாவது வீடு இனிமா எட்டாம் இடங்கிறது மலக்குடல் ஆசன வாய் பிறப்புறுப்புகள் இதெல்லாம் வந்து எட்டாம் இடம் ஸோ இது வந்த நேரத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிற வாட்சை வச்சு ஜோதிடம் சொல்ல முடியும் என்னுடைய பிரசன்ன முறை என்பது இந்த முறையில் தான் நான் சொல்லுவேன் எத்தனையோ பேர் ஜாதகம் பார்க்க என்னுடைய அலுவலகத்துக்கு வந்தப்போ நீங்கள் தங்க வேலை செய்கிறீங்களா அரசு உத்தியோகம் பார்க்குறீங்களா டீச்சராக இருக்கீங்களா இதெல்லாம் சொல்லியிருக்கேன் ஸோ மிராக்கலாக சொல்ல முடியும் இது நான் கண்டுபிடித்தது அல்ல எதுவுமே எல்லாமே என்னுடைய குருமார்களுடைய ஆசையும் இறை அருளுமே காரணம் ஸோ இந்த மாதிரி பிரசன்ன முறையை வச்சு ஜோதிடம் சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி ஒரு தடவை ஒரு அன்பர் கூப்பிட்றாரு என்னுடைய சக ஜோதிட நண்பர் கூப்பிட்றாரு கூப்பிடும் பொழுது ஏதாவது ஜன்னல் பக்கத்தில் நிற்கிறீங்களான்னு கேட்டேன் ஏன்னா அவர் கூப்பிட்டு கூப்பிட்ட நேரம் மூணு மணி பன்னெண்டு நிமிஷம் இதில் பாருங்கள் பத்து டு பதினஞ்சு போட்டிருக்கோம் டைம் மூணு மணி கூப்பிட்றாரு மூணு மணி பன்னெண்டாவது நிமிஷம் கூப்பிட்றாரு மதியானம் மூணு மணி பன்னெண்டாவது நிமிஷம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏதாவது ஜன்னல் பக்கத்தில் கை வச்சு நின்று மூணு கை ஜன்னல் மேலே கை வச்சு நிற்கிறீங்களான்னு ஆமாம் ஜன்னல் மேலே கை வச்சு நின்றுட்டுருக்கேன் கீழே வந்து யாராவது டூ வீலரில் யாராவது போயிட்ருக்காங்களா உங்கள் நீங்கள் பா ப பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆமாம் இப்போ ஒரு டூ வீலர் உலகத்தில் போய்ட்டுருக்காரு ஸோ மூணாமிடம் தான் இரு வாகனம் ஸோ இது எல்லாமே சொல்ல முடியும் ஜோ அதே மாதிரி நீங்கள் ஒரு டெட் எண்டில் இருக்கீங்களான்னு கேட்டேன் ஆமாம் டெட் ஹெண்டில் இருக்கேன் ஸோ எல்லாமே ஜோ இடத்தில் சொல்ல முடியும் அதே மாதிரி ஒருத்தர் காலை நேரத்தில் அவர் காலை நேரம் இல்லை அவர் வந்து மலேசியாவில் இருக்கார் ஸோ நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு அவர் என் கூட பேசிகிட்டு இருக்காரு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு மணி அஞ்சு மணிங்கிறது கோவில் இருபது அஞ்சு மணி ஐம்பத்தி ரெண்டாவது நிமிஷம் என் என்ன நான் ஈவினிங் டைமில் அவர்கிட்ட தொலைபேசியில் பேசிகிட்ருக்கேன் நமக்கு அஞ்சு மணி ஐம்பத்தி ரெண்டாயிரம் நிமிஷம் நமக்கு தான் முக்கியம் அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் கவலை இல்லை நான் கேட்டேன் ஏதாவது கோயிலில் இருக்கீங்களா ஐயான்னு கேட்டேன் அவர் வந்து ஒரு மட்டன் சென்டர் வச்சுருக்காரு அதாவது ஆஸ்திரேலியாவில் வந்து ஆடுகளை இறக்குமதி பண்ணி அந்த ஆடை கட் பண்ணி ஒரு இறைச்சி கடை வச்சுருக்காரு ஸோ அது பக்கத்தில் ஏதாவது முனீஸ்வரர் கோயில் இருக்கா அப்படின்னு பக்கத்தில் முனீஸ்வரர் கோயில் இருக்குன்னாரு இப்போ அந்த கோயில் இருக்கீங்களா இல்லை கோயில் பக்கத்தில் இருக்கீங்களானே ஐயா முனீஸ்வரர் கோயிலுக்குள்ளே தான் இருக்கேன் என்னங்க எப்படில சொல்ல முடியுமா ஏன்னா கும்பம் கோயில் வீடு அஞ்சுங்கிறது ஆன்மீகம் ஆன்மீகம் கும்பம் கோவில் ஸோ அஞ்சு மணி கோயில் இருக்கார் அது வந்து கும்பமாக இருக்கிறனால இது வந்து சனி வீடு ஸோ பட்டம் கொண்ட சாமி இருக்கும் மலேசியாவில் நிறையா முனீஸ்வரர் கோயில்கள் நிறையா இருக்குது அதனால் அப்படி கேட்டோம் ஸோ என்னுடைய ஜோட முறை ஸோ இதுக்கு இது இதை வச்சுக்கிட்டே பரிகாரம் சொன்னது உண்டு இந்த மாதிரி பரிகாரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னது உண்டு ஸோ இந்த மாதிரி நான் அதே மாதிரி ஒரு ஒருத்தர் நண்பர் வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறேன் இன்டர்வியூக்கு போகிறேன் அந்த இன்டர்வியூ சக்ஸஸ் ஆகணும் சக்ஸஸ் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ அவர் கேட்ட நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ம மூணு மணி பதிமூணு நிமிஷம் என்னை கூப்பிட்றாரு மத்தியானம் மூணு மணி பதிமூணு நிமிஷம் அப்போ இந்த இடத்த சனியும் கேது ராகு எல்லாமே இந்த இடத்துல இருக்குது சனி கேது ராகு எல்லாமே அங்கே இருக்குது அப்போ அங்கே செவ்வாய் இங்கே இருந்தார் இந்த இடத்துல சனியும் செவ்வாயும் பார்க்குது அப்போ இன்டர்வியூவில் சக்ஸஸ் ஆகணும் வேலை கிடைக்கணும் அப்போ நான் என்ன சொன்னேன் ரெண்டு கருப்பு போர்வை வாங்கி தானம் கொடுத்துட்டு போங்க உங்களுக்கு இன்டர்வியூ வேலை கிடைக்கும் அப்படின்னா ரெண்டு கருப்பு போர்வை வாங்கி ரெண்டு வயசானவங்களுக்கு தானம் கொடுத்துட்டு போனார் அவருக்கு வேலை கிடைச்சது ஸோ என்னுடைய ஜோதிட முறை என்பது சற்றே வித்தியாசமான ஒரு ஜோதிட முறை மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்